ஸ்ரீவான் வெங்கடநாதாரிய கவிதாங்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வல்யோமே சந்நிதத்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் சாமான்யமாக சிருஷ்டி பிரக்கிரியை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தத்தை பொதுவா சாதிச்சுட்டேன். சிருஷ்டி பிரக்கிரியை தான் அந்த சிருஷ்டி பிரக்கிரியை கூட பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுட்டு வேஷ்டி சிருஷ்டி வரும், அதற்கு வேண்டும் சமஷ்டி சிருஷ்டி வரும், இதெல்லாம் பொதுவா சொன்னார். இப்போ பிரதான விசாரங்கள்லாம் ஆரம்பிக்கிறார். சர்வஜ்ஞத்தம் தத்துவமித்தா கலாப்பேன்றதெல்லாம் நிரூபிக்க போறார் சுவாமி தேசிகன். தன்னுடைய சர்வஜ்ஞத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஸ்லோகார்த்தம்லாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க, பொதுவா இந்த இதுக்கு அவதாரிகையை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப தேவை. அதன் பிறகுதான் ஸ்லோகம் உள்ள போகணும், விசாரத்துக்குள்ள போகணும். இப்போ காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, ஒரு காரியம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, எல்லாரும் ஒத்துக்கிறோம் காரிய காரணங்கள் இருக்குது. லோகத்துல ஒரு காரணம்னு இருந்தாதான் ஒரு காரியம் சித்திக்கும். அந்த காரியம் சித்திக்கணும்னா ஒரு காரணம் வேணும் அப்படின்றத எல்லா சித்தாந்திகளும் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அந்த காரிய காரண பாவம் அப்படிங்கிறது எது, எப்படிப்பட்டது அப்படின்றதுல பரஸ்பரம் நிறைய பேதம் இருக்கு, பரஸ்பர பேதம் இருக்கு. அந்த பேதத்தை பொதுவா தெரிஞ்சுட்டாதான் மேற்கொண்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதனால அதை இப்ப பார்க்கணும். இது வந்து நம்ம வேதாந்திகள் அத்வைதிகளும் வேதாந்திகளும் சொல்லிக்கிறார். இதெல்லாம் சொன்னாக்க ஆனா அவ வந்து எப்படி இந்த காரியகாரண பாவத்தை உபபாதனம் பண்றா விளக்குறா அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கு. இதுல நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதனால நம்மளுடைய சிருஷ்டி பிரக்கிரியை ஸ்தாபிதமாகணும் அப்படின்னாக்க பிறருடைய சிருஷ்டி பிரக்கிரியை எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நிரசனம் பண்ணி அதன் பிறகு நம்மளுடைய சிருஷ்டி பிரக்கிரியையை நிரூபிக்கணும். அதனால இப்போ அவன் என்ன என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து இந்த காரியகாரண பாவ விஷயத்துல ஆரம்பவாதம் அப்படின்னு ஒரு பட்சம், பரிணாமவாதம் அப்படின்னு இன்னொரு பட்சம், சங்காதவாதம் அப்படின்னு மூணாவது பட்சம், விவர்த்தவாதம் அப்படின்னு நாலாவது பட்சம். இப்படி இது பொதுவா சொல்றது. இதை காரணம் கூட இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் உட்பிரிவுகள் நிறைய உண்டு. ஆனால் முக்கியமானது இந்த நாடு தான், ஆரம்பவாதம், பரிணாமவாதம், சங்காதவாதம், விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஆரம்பவாதம் யாருது அப்படின்னாக்க வைசேஷிகால் சொல்றதெல்லாம் ஆரம்பவாதம் அப்படின்னு அதுக்கு பேரு. ரெண்டாவது பரிணாமவாதம்னு சொன்னோம், அது வந்து சாங்கியா வேதாந்திகள் நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் இவா ரெண்டு பேர் பட்சத்துல பரிணாமவாதத்தை அங்கீகரிச்சிருக்க. மூணாவது வந்து சங்காதவாதம் அப்படின்னு ஒரு பட்சம், அது வந்து பௌத்தாலேயே பிரபஞ்சத்தை சத்தியமா ஒத்துப்போம் உண்மையா இருக்கு ஆனால் அது க்ஷணிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றவா வைபாஷிகள். அவா சொல்றது அது வைபாஷிகள்லாம் அதை ஒத்துன்றிருக்கா, வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் அதை ஒத்துன்றிருக்கா. நாலாவது வாதம் தான் விவர்த்தவாதம், இது வந்து பிரபஞ்சமே பொய் அப்படின்னு சொல்றவா. பிரபஞ்சமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான அத்வைதவாதிகள் பௌத்த ஏகதேசிகளா இருக்கக்கூடியவா, விஞ்ஞானம் தான் இருக்கு விஞ்ஞானாத்மவாதின்னே பேர்,
யோகாச்சார பௌத்தர் அவளுக்கு அவாபக்ஷம் அந்த மாதிரி சூன்யம்தான் இருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்தியமிகாள் மாத்தியமிக பௌத்தன் ரொம்ப உத்கட பௌத்தன் இவன் இந்த பௌத்தன் தான் உண்மையான பௌத்தன் உத்தமர் சாமி சாதிக்கிறார் நாலு பௌத்தன்ல மாத்தியமிக பௌத்தன் தான் ரொம்ப வசந்த பௌத்தன் வசந்த பௌத்தன்னாக்க எதையுமே ஒத்துக்காம ஒண்ணுமே இல்லைன்னு சாதிக்கிறான் சர்வசூன்யவாதின்னு பேர் அவனுக்கு அந்த மாத்தியமிகளுடைய பட்சம் என்ன அந்த மாதிரி வேதாந்தி ஏகதேசிகளா இருக்கக்கூடிய பிரம்ம ஒண்டிதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதிகள் இந்த மாதிரி இதுல ஒன்னேன்னு பார்த்து பார்த்திருக்கலாம் இப்ப நீங்க இந்த விவர்த்தவாதத்திலேயே எத்தனை பேர் வந்துட்டா விஞ்ஞான பௌத்தன் அதாவது விஞ்ஞான ஆத்மவாதிகளான யோகாச்சார பௌத்தன் அந்த மாதிரி மாத்தியமிக பௌத்தன் வையாகரனால் கூட சில பேர் உண்டு அவ ஏகதேசிகள் உண்டு அப்படின்னு சில பேர் சொல்றார் அதே மாதிரி பிரம்ம அத்வைதவாதிகள் அதாவது சங்கராச்சாரியருடைய பட்சம் எப்படி இதுலேயே இத்தனை வாதங்கள் பரிணாமவாதம் அப்படின்னு சொன்னாக்க சாங்கியாலும் நாமளும் அங்கீகரிக்கிறது அதே மாதிரி ஆரம்பவாதம் அப்படின்னாக்க வைசேஷிகன் நையாயகன் அதுல வைசேஷிகன் தான் பிரதானமா வருவான் அதன் பிறகு சங்காதவாதம் அப்படின்னாக்க பௌத்தாலேயே ரெண்டு பேர் முதல் ரெண்டு பேர் வைபாஷிகள் சௌத்தராந்திகள் இந்த மாதிரி இவருடைய பட்சங்கள்லாம் பலவிதமா இருக்கு இதுல ஆரம்பவாதம் அப்படின்னா என்னது அப்படின்னா அசத்காரியவாதம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இந்த அசத்காரியவாதம் சொல்லிட்டோம்னாக்க அது பௌத்தால் அசத்காரியவாதம் தான் ஒத்துன்ட்ருக்க பொதுவா பௌத்தால் அதே மாதிரி நையாயிக்காள் வைசேஷிகன் இவாள் நையாயகன் வேற வைசேஷிகன் வேற நையாயிகன்றது கௌதமர் பண்ணினது வைசேஷிகன் அப்படின்றது கணாதர் பண்ணினது ஒரு காலகட்டத்துல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு ஆனால் சுவாமி வந்து எம்பெருமா சூத்திரகாரருடைய திருவுள்ளோன்னுட்டு எம்பெருமானாரும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது இத சாங்கியன் ஐயாயன் கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம் வைசேஷிகன சர்வாத்தனா ஒத்துக்க கூடாது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் அப்படி கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா அப்படின்னு சூத்திரகாரர் சாதிச்சுட்டார் அப்படி கிரகாச்ச வைதிகாலால பரிகிரகம் பண்ணப்படல அதனால அத்தியந்தம் அனபேட்சா சர்வாத்தனா அப்பிரமாணம் இந்த வைசேஷிக மதம் அவளை ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு சூத்திரகாரன் சாதிச்சுட்டார் ஆனால் பாருங்க நியாய நையாயிக மதத்தை மாத்திரம் நியாய பரிசுத்தின்னு பண்ண பரமதமங்கத்துல கோது களையுவோமே அப்படின்னு தான் சாதிச்சிருக்கார் தோஷத்தை வந்து எடுத்துடுறோம் ஆனா சர்வாத்தனா அவ பட்சத்தை நாங்க கண்டிக்கல என்ன தோஷம் இருக்கோ அதை உண்டி களைஞ்சிடுறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமத்துவங்கத்துல சாதிக்கிறார் அதனால பொதுவான நையாயிகாலம் விசேஷிகாலம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுனா கூட நையாயிகாலம் சில விஷயங்கள்ல தான் கண்டிக்கிறார் அது போட்டோம் ஆனால் அசத்காரியவாதம் சொல்றதுல பௌத்தால் நையாயிகால் வைசேஷிகால் இவன் மூணு பேருமே அப்படிதான் அர்த்தம் இருக்கா மூணு பேருமே இந்த இத வந்து அசத்காரியவாதம் அசத்காரியவாதத்தை தான் இங்க அங்கீகரிக்கிறா ஏன் அப்படின்னாக்க அசத்காரியவாதத்தையே ஒத்துக்கிறா அப்படின்னாக்க யாருமே காரியகாரண பாவத்தை அனுபவத்தை கொண்டு சொல்லணும் அப்படின்னு அவ சொல்ற நம்மள அதுதான் சொல்ல போறோம் அவள அதுதான் சொல்ல போறோம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா அதனால இப்ப வந்து என்னென்ன இந்த அசத்காரியவாதம்ன்றத ஆரம்பவாதம் தான் அப்படின்னு சொல்றா ஆனால் ஆரம்பவாதம்ன்றது வைசேஷிகன் கொண்டு ஒத்துட்டு போறான் இவா பௌத்தால்னால ஒத்துக்கல அது எப்படி அப்படின்னு சொன்னாக்க இந்த காரியம் இருக்கோ இல்லையோ
இந்த காரியமானது லோகத்துல என்ன சொல்றான்னாக்க, கடத்தப்படுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், கடம் கர்த்தும் ஆரம்பத்தை அப்படின்னு சொல்றான். அப்ப இப்போ சத்காரியவாதம் நீ என்ன சொல்லுவேன், காரணம் காரியம் ரெண்டு இருக்குது, காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லணும், அல்லது காரணமே காரியமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ காரணத்துல காரியம் இருக்குன்றது தான் சத்து, சத்து இருப்பதே காரியமாக மாறுகிறது, மண்ணு கடமா மாறுது, ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னு நாம் சொல்ல போறோம். இப்ப அவ என்ன சொல்றா, அத மாதிரி ஒத்துண்டோன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா லோகத்துல எப்படி அனுபவம் இருக்குது, நான் கடத்தை பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், கடத்தை செய்வதற்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கடம் கர்த்தும் ஆரபதே அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அப்படின்னாக்க காரியம் முதல்ல இல்லை, இல்லாத காரியமானது இப்போ அதை பண்ணுவதற்கு ஆரம்பிக்கப்படுறது, அதனால இது ஆரம்பவாதம். இதுவே அசத்காரிவாதம். ஏன் அசத்காரிவாதம் சொல்லணும் அத அப்படின்னாக்க, காரியம் முன்னாடியே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எதுக்கு ஒரு கர்த்தா என்ன பண்றான், குலாலன் கடத்தை பண்றான். நீங்க மண்ணு கடம் அதாவது காரணமும் காரியமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா காரணத்துல ஏற்கனவே காரியம் இருக்கு, காரணமே காரியமாக மாறுறது அப்படின்னாக்க, அப்போ இந்த குலாலன் இருக்கானே கஷ்டப்பட்டு மண்ணை கொண்டு வரான், மண்ணை கொண்டு வந்து அவன் வந்து மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணோட ஜலத்தை சேர்த்து அதை பிசைஞ்சு அதுக்கப்புறம் சக்கரத்து மேல வச்சு தண்டத்தினால தட்டி விட்டு அது தண்டம் சுத்தணும், அதுல கடத்து தன் கையால அழகா கடத்த பண்றான். இப்போ இது காரக்கம் தானே, அதாவது காரக்கம்னாக்கா என்னதுன்னா இந்த கிரியா கலாபங்களுக்கு உபயோகப்படுறது, கர்த்தகாரகம் கர்ம காரகம் கரண காரகம் இது அத்தனையும் அது வருது. ஏன்னா உபகரணங்கள் தேவையா இருக்கு, அவைகளும் காரியம் பண்றது, அத மாதிரி கர்த்தா காரியம் பண்றான், பண்ணப்படுகிறது மண்ணு கர்ம காரகம், இத மாதிரிதான் இருக்கும் இல்லையோ. இது அத்தனை எங்க பண்றான், ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றான் அவன். இத மாதிரி எத்தனை காரியங்களுக்கு ஒரு வஸ்து உற்பத்தி ஆகணும்னாக்க, அந்த உற்பத்திக்கோசரம் எவ்வளவோ காரியங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த செயல்கள் இருக்கும் இல்லையோ, இந்த செயல்கள்லாம் வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். காரகம் வியாபாரங்கள்லாம் வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடுதுன்னாக்க அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், ஏற்கனவேதான் காரியம் இருக்கே. காரியம் இருக்கும் பொழுது அதை பண்ண வேண்டிய ஆவசியகதை என்ன, ஏற்கனவே காரியம் இருக்குன்றதுனால அதை பண்ணவே வேண்டாமே, காரியம் இருக்குதான் பண்ணவே வேண்டாம். ஆனா பண்ணிட்டு இருக்கும் லோகத்துல காரக வியாபாரங்கள் இருக்கு, செயல் இருக்கு. ஒரு கர்த்தா எத்தனை செயல்கள் பண்றான், ஒரு கடத்தை உற்பத்தி பண்றதுக்கு நிறைய செயல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வியர்த்தமா போயிடும். அது மாத்திரம் இல்ல, அனுபவ விரோதம் இருக்குது, நான் இதை பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதை பண்றதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏன் பண்ணணும், முன்னாடிதான் இருந்துருத்தேன், இப்ப எதுக்கு பண்ணணும், பண்ணவே வேண்டாம். இப்ப சாதம் இருக்கு, அரிசி இருக்கு, அதுதான் பிரசாதம்னாக்க அப்ப எதுக்கு அதை பிரசாதமா பண்ணணும், பண்ணவே வேண்டாம், அப்படியே அரிசி சாப்பிட வேண்டியதுதானே, அந்த அரிசியிலேயே பிரசாதம் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு போலாமே. ஆனா அப்படி பண்றது இல்லை, அதனுடைய பக்குவ திசை வரணும்னு பாக்குறமா இல்லையா. அதனால முன்னாடி காரியம்ன்றது இல்லை, இப்ப புதுசா இருக்கு, அதனால இதுக்கு புதுசா பண்ணப்படுறதுனால பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பவாதம் அப்படின்னு இதுக்கு பேரு. ஆனால் பௌத்தாள்னா என்ன சொல்றான்னாக்க, நிருபாதிகமான அசத்து காரியம், அதாவது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அவ என்ன கேட்கிறா, மாத்தியமிகள்லாம் என்ன சொல்றான்னாக்க, பௌத்தன் பிரதான பௌத்தன் சூன்யவாதியான பௌத்தன் சொல்றான், இங்க அசத்காரியவாதம் அப்படின்னு சொல்லணும். அசத்காரியவாதம் அப்படின்னாக்க இந்த அசதக காரியம் அப்படின்னு சொல்றியா, அல்லது அசத்தகான்னு அஞ்சாவது வேற்றுமையா, அல்லது ஆறாவது வேற்றுமையா
அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுது. வைசேஷிகன் சொல்றது எப்படி விளையாடுற பாருங்க, சப்தத்துல அசதக அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை அப்படின்னு வைசேஷிகள் எல்லாம் சொல்றாங்க, அர்த்தம் சொல்றோம். அதே மாதிரி பௌத்தால் என்ன சொல்றாங்கனாக்க, அசதக அப்படின்றது அஞ்சாம் வேற்றுமை அப்படின்னு அவர் சொல்றாரு. அஞ்சாம் வேற்றுமை அப்படின்னு ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, பிரபஞ்சமே பொய், ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் காரணம் இருக்குதே, காரணமே பொய், பொய்யான காரணத்திலிருந்து பொய்யான பிரபஞ்ச உற்பத்தி ஆகிறது. அப்படியான என்ன அர்த்தம், காரணமும் இல்லை காரியமும் இல்லை அப்படின்னு அர்த்தம், காரணமும் இல்லை காரியமும் இல்லை. அதனால பொய்யான காரணத்தை அந்த அஞ்சாம் வேற்றுமை சொன்னாக்க, காரணத்திலிருந்து காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றது அஞ்சாம் வேற்றுமை. அது எப்படின்னா, பொய்ய அசதக காரணாத்து அசத்து காரியம் ஜாயதே உற்பத்தியதே அப்படின்னு சொல்லணும். அதாவது பொய்யான காரணத்திலிருந்து பொய்யான காரியமானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க காரணம் அசத்தா பெடுத்து, காரணானுகுணம் தானே காரியம் இருக்கும். அது நூலை போல் சீலை, தாயை போல் சே அப்படின்னு சொல்றோம். இப்போ நூல் எப்படி இருக்கோ அப்படிதானே வஸ்திரம் இருக்கு, காரியமான வஸ்திரம் இருக்கு. அதனால இந்த காரணம் எப்படி இருக்கோ அத மாதிரி தானே காரியம் இருக்கணும். காரணம் பொய்யானதாக இருந்தால் காரியமும் பொய்யாத்தானே இருக்கும். அதாவது பொய்யான காரணத்திலிருந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா, அசத்திலிருந்து உண்டான காரியம் அசத்தாகத்தான் இருக்கும். அதனால அஞ்சாம் வேற்றுமை நாங்க சொல்றோம், இதுதான் நிருபாதிகமான அசத்து. அசத்துங்கிறது நிருபாதிகம் அப்படின்னு சொல்றது. நிருபாதிகம்னாக்க எப்பொழுதும் அசத்து தான், இல்லவே இல்லை, எப்பொழுதும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல மாத்யமிகன் சொல்ற அசத்காரியவாதம். அசத்காரியவாதம் மாத்யமிகம் வச்சுக்கிறான். அதுக்கு அவன் சொல்றது என்னன்னாக்க, நிருபாதிகமான அசத்து எப்பொழுதும் இல்லவே இல்லை, அதனால எதுவுமே பொய், எல்லாம் பொய்யாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது அவனுடைய பட்சத்துல. இப்படி பொய்யா இருக்கிறதுனால அசதக அப்படின்னுட்டு, அசதக காரியம் அசதக காரியம் உற்பத்தியதே அப்படின்னு சொல்லணும். இது அசதகன்றது அஞ்சாம் வேற்றுமையிலையும் அசதக தான், ஆறாவது வேற்றுமையிலையும் அசதக அப்படின்னு தான் ரூபம் வரும். அதனால அசதக காரியம் உற்பத்தியதே அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்படி சொல்றதுனால அசத்காரியவாதம் வருது அப்படின்னுட்டு அவா சொன்ன. அதனால காரணமும் அசத்து காரியமும் அசத்து எல்லாமே பொய், அதனால சூன்யவாதம் தான் சித்திக்கிறது. இது மாத்யமிக பௌத்தனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு சூன்யவாதிகள்னு பேரு. வைசேஷிகா என்ன சொல்ற அப்படின்னாக்க, அசத்காரியவாதம்னா அசதக காரியசிய உற்பத்தி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இல்லாத காரியத்தினுடைய உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல காரணம் இருக்கு, காரணம் இருக்குது, அது சத்து தான், காரணமானது சத்தாக இருக்கு, அது இருக்குது ஒத்துக்கிறோம். ஆனால் காரியம் முதல்ல இல்லை, காரியம் முதல்ல இல்லை. எப்ப காரியம் உற்பத்தி ஆகுதுன்னாக்க, இப்பதான். அதாவது முதல்ல மண்ணா இருந்தது, பூர்வ க்ஷணத்துல மண்ணா இருந்தது, உத்தர க்ஷணத்துலதான் கடமா மாறுகிறது, கடம் உற்பத்தி ஆறுது. அதனால அசதக காரியசிய உற்பத்தி, இல்லாத காரியம் இப்பொழுது உற்பத்தி ஆறுது. உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கு அப்படின்னு அந்த சத் அப்படின்னு ஆயிடும், கடக சன் அப்படின்னு ஆயிடும். முதல்ல கடக நாசித், கடக முதல்ல கடம் இல்லை, மண்ணுதான் இருந்தது. அப்புறம் குடாலன் மண்ணை ஜலத்துலதான் கொண்டு செஞ்சு
தண்டத்தை கொண்டு சக்கரத்து மேல வச்சு சுத்தி அதுக்கப்புறம் கடத்தை அவன் பண்ணிட்டான். அதனால இல்லாத காரியமான கடத்தினுடைய உற்பத்தியானது ஆயிடுச்சு. அதன் பிறகு கடம் இருக்கு. இது நிருபாதிக அசத்துவம் இல்லை, எப்பொழுதுமே இல்லை அப்படின்றது கிடையாது. முதல்ல இல்ல, காரியம் உற்பத்தி ஆயிடுச்சுனாக்க அது இருக்கு. அதே மாதிரி அந்த கடம் உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கடவு நஷ்டஹ, அதனால கடக நாஸ்தி, கடம் இப்ப இல்ல, கடம் நாசத்தை அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்றோம். அதனால முதல்ல கடமானது இல்ல, காரியம் இல்லை, இப்ப இல்லாத காரியம் இப்ப உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இவ பைசேடிகா சொல்ற அசத்து அப்படின்றது எப்பொழுதுமே அசத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பரியந்தம் காரியம் இல்லை, அதன் பிறகு இது உற்பத்தி ஆயிடுச்சோ. உற்பத்தி ஆயிட்டோன்னு ஏன்னா காரக வியாபாரங்கள்லாம் இருந்தது, காரக வியாபாரங்கள்லாம் வந்த உடனே அந்த கடமானது உற்பத்தி ஆச்சு, இப்போ சத்தா எடுத்தது. அதனால கடங்கள்லாம் இப்ப இருக்கு, முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. இது அசத்காரியவாதம் அப்படின்னு நையாயிக்கால் சொல்ற வைசேஷிக்கார். ரெண்டு அசத்காரியவாதம், அவன் பௌத்தன் சொன்னது பொய்யிலிருந்து பொய் உற்பத்தி ஆச்சு, அதனால எதுவுமே இல்லை அசத்துன்னு இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றத பௌத்தன் சொன்னான். வைசேஷிகனும் காரணம் இருந்தது அது சத்துதான், ஆனால் அந்த காரணம் இருக்கும் பொழுது காரியம் இல்லை, அப்புறம்தான் காரியமானது உற்பத்தி ஆச்சு. காரியம் உற்பத்தி ஆகிறச்ச ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப சத்தாயிடுச்சு. ஆனால் உற்பத்திக்கு பூர்வக்ஷண பரியந்தம் அது காரியம் இல்லை, அசத்தா தான் இருக்கு. அதனால நாங்க காரியமானது அசத்து, அதுதான் அசத்காரியவாதம் நாங்க சொல்றோம் அப்படின்னு வைசேஷிகால் சொல்றாரு. அதனால இந்த ரெண்டு பட்சத்துக்கும் பேதம் இதான், வித்தியாசம். அசத்காரியவாதம் பௌத்தனும் சொன்னா, அந்த மாதிரி வைசேஷிகனும் சொல்றான், இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் இதுதான் அப்படின்னு ஆச்சு. இப்போ பரிணாமவாதம்ன்றது சாங்கியாது அப்படின்னு சொல்லிட்டோம். பரிணாமவாதம் சாங்கியாதுன்னாக்க அது எப்படி வரும் அப்படின்னாக்க, இது நிருபாதிக சத்காரியவாதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கத்தியம் சேவிக்கிறோம் பாருங்க, இலத்தை இலவத்து தாருவன் இவத்து அப்படின்னா நம்ம சேவிச்சிருப்போம். இலத்தை இலவத்து தாருவன் இவத்து அப்படின்லாம் சொல்லிருப்போம். அதாவது இப்போ எள்ளு இருக்கு, எள்ளுல என்ன இருக்கு, எள்ளுல என்ன இருக்கவே தான் எள்ளுன்னு என்ன வந்தது. எள்ளுல என்ன இல்லைன்னாக்க அது எப்படி வரும், இல்லாத போனாக்கா மண்ணில இருந்து கூட எண்ணெய் எடுத்துடணும், மண்ணில இருந்து கூட எண்ணெய் எடுக்கும்படியா ஆயிடும். ஆனா அப்படி இல்லையே, சில எள்ளுலதான் எண்ணெய் இருக்கு, காரியம் காரணத்துல இருக்கு அப்படின்னு அவா சொல்ற. சாங்கியம் சொல்றது இதான் நிருபாதிக சத்காரியவாதம். நாம் அது மாதிரி சொல்ல போறது இல்ல, நம்மளது வேற மாதிரி. இப்ப பரிணாமவாதம்ன்றது இது, பரிணாமம்ன்றது என்னது, ஒன்னு ஒரே வஸ்து இன்னொன்னா மாறிடுறது. அது எப்படி மாறுறது அப்படின்னு அவா சொல்றா அப்படின்னாக்க, இருக்கு காரணத்துல காரியம் இருக்கு, காரணத்துல காரியம் இருக்கிறதுனால அந்த எள்ளடி இருந்து என்ன உண்டாச்சு. அது மாதிரி தாரு வன்னி வசத்து, தாருன்னா மரம், மரக்கட்டை, அந்த மரக்கட்டை இருக்கு, அந்த கட்டையிலிருந்து நெருப்பு உற்பத்தி ஆகுது. ஏன் கல்லுல இருந்து நெருப்பு வரட்டுமே, ஏன் கல்லுல இருந்து நெருப்பு வரல, அதுல நெருப்பு இல்ல, இதுலதான் மரத்துலதான் இருக்குது, ஏற்கனவே இருக்கிறது தான் வெளில வருது. அதனால நெருப்பு எப்பொழுதும் இருக்கு, காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொல்றான் சாங்கியம். அப்போ நையாயகம் கேக்குறான், அப்போ காரணத்துல காரியம் இருக்குன்னு தானே நீ சொல்ற, அப்படியானாக்க இவங்க ஒரு கர்த்தா எத்தனை செயல்கள் பண்றான், ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை உற்பத்தி பண்றதுக்கு
எத்தனை செயல்கள் அவனுக்கு இருக்கு, காரக வியாபாரங்கள் எவ்வளவு இருக்கு, அந்த வியாபாரம் எல்லாம் வர்த்தமா போயிடுமே, அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு இவன் என்ன சொல்றான்னாக்க, அப்படி இல்லை அபிவியக்தி தான், அபிவியக்தி. அது எப்படின்னாக்க, ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நல்ல பிரகாசத்தோடு குரு நகருது, சூரியன் பிரகாசிக்கிறது, அந்த சமயத்துல மேகம் வந்து சூரியனை மறைச்சு விடுறது, மேகம் சூரியனை மறைச்சு விடுறது, மறைச்சு விடுச்சோம்னாக்க அந்த மேகம் விலகிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி சூரியனோட தெரியறதா இல்லையா, சூரியனுடைய பிரகாசம்ன்றது தெரியறது. இப்போ சூரியனுடைய பிரகாசம் உற்பத்தி பண்ணல, அது இருக்கு, எப்பொழுதும் இருக்கு சூரியன் கிட்ட பிரகாசம்ன்றது, அது அபிவியக்தி ஆகிறது, அபிவியக்தி ஆகுது, அது வழிபடுறது அவ்வளவுதான். காரக வியாபாரம் எதுக்கு அப்படின்னாக்க, உள்ள இருக்கிறத வெளியில காமிக்கிறது போசரம் காரக வியாபாரம், அந்த காரகம் வியாபாரம்ன்றது இதுதான். சூத்திரகாரர் ஒரு உதாரணம் சொன்னா, இதா சூத்திரகாரர் சொல்ற உதாரணம், அது ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ன குழந்தை பிறந்ததுன்னு கேட்டான், பெண் குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்ற. இப்போ பெண் குழந்தை பிறந்ததுன்றதுனாலயே அது வந்து உடனே கர்ப்பம் தரிச்சிடுமா, இல்ல பிள்ளை குழந்தை பிறந்ததுன்றதுனால பிறந்த உடனேயே அது வந்து ஒரு குழந்தையை உற்பத்தி பண்றதுக்கு அது சக்தி வந்துருமா, இல்லையே, அது எப்ப வரும், அதுக்கு ஒரு பரிணாமம் இருக்கணும், அதுக்கு ஒரு காலம் பக்குவ தசை வரணும், அந்த பக்குவ தசை வரைச்சேதான் அந்த குழந்தை பொன் குழந்தையோ பிள்ளை குழந்தையோ குழந்தைய எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது வரா. சூத்திரகாரர் சொல்ற ஞாதிகரணத்துல அபிவியக்தி யோகா அப்படின்னு புருஷத்துவம் ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறது புறக்கச்சவே இருக்கு, அது உண்மைதான். ஆனால் அது உடனே ஆயிடுறது இல்லை, அது எப்ப வரும்னாக்க அபிவியக்தி ஆகணும், அது அதுக்கு பக்குவதிசை வந்ததுன்னா அபிவியக்தி ஆகணும், அப்பதான் இந்த மாதிரி உற்பத்தின்றது வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் எள்ளுல என்ன இருக்கு, மரத்துல நெருப்பு இருக்கு, அத ஒரு காரக வியாபாரம் வந்ததுன்னா உள்ள இருக்கிற நெருப்பு வெளில வருது, உள்ள இருக்கிற எண்ணெய் வெளியில வருது, அதுதான் இங்க நாங்க சொல்றது. அதனால எப்பொழுதும் காரணத்துல காரியம் இருக்கு, அதுதான் வெளிப்படுகிறதுன்றதுனால நிரூபாதிகமான சத்காரியவாதம் அப்படின்னு அவர் சொல்ற. இப்போ மாத்யமிகன் என்ன சொன்னான், நிரூபாதிகமான அசத்காரியவாதம் சொன்னான், இல்லவே இல்லை, காரணமும் பொய் காரியமும் பொய், அதனால நிரூபாதிகமான அசத்காரியவாதம் அப்படின்னுட்டு மாத்யமிகன் சொன்னான். இப்ப இவன் என்ன சொல்றானாக்க, காரணமும் உண்மை, காரணத்தில் காரியம் இருப்பதும் உண்மை, அதனால நிரூபாதிகமான சத்து எப்பொழுதும் அது இருக்கு, எப்பொழுதும் இருக்குன்றதுனால அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதனால இது சத்காரியவாதம், நிரூபாதிகமான சத்காரியவாதம் அப்படின்னு சொன்னான். அதனால இவ ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் எதிர்த்தட்டுல இருக்கா, ரெண்டு பேரும் எதிர்த்தட்டுல இருக்கா. வைசேஷிகன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம், ஆனா இவ சர்வாத்தனா பரஸ்பரம் விரோதமான பட்சத்தை வச்சுட்டு இருக்கா, அதனால சாட்சாத்து எதிரிகளா இருக்கா. அதனாலதான் சுவாமி வந்து அதிகரண சாராவிட்டு சொல்லச்ச, சர்வம் சாங்கியாஸ்த நித்யம் க்ஷணிகம் அகிலம் அத்த வைபாஷிகாத்யாக, எல்லாம் நித்தியம்னு சொன்னான் சாங்கியன், எல்லாம் அனித்யம்னு சொல்லிட்டான் பௌத்தன் அப்படிங்கிறார். ஆனால் நித்தியாநித்தியங்கள் அப்படின்னு வைசேஷிகன் சொல்றான், இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சாதிக்கிறார் சுவாமி அது. அதனால இந்த பௌத்தனுக்கும் அதுவும் மாத்யமிக பௌத்தனுக்கும் சாங்கியாளுக்கும் பிரதிகோடித்தம் எதிர்த்தட்டா இருக்கிறதுன்றது இருக்காது. சரி, அதுக்கப்புறம் சங்காதவாதம்னு சொன்னியே, இப்ப முதல்ல வந்து நம்ம பரிணாமம் தான் பின்னாடி வரும், ஏற்கனவே நம்மளாம் தெரிஞ்சதுதான் பின்னாடி வரும். முதல்ல அசத்காரியவாதம் சொன்னோம், வைசேஷிகால் எப்படிப்பட்டது, மாத்யமிகால் இப்படி சொன்னதுன்னு அசத்காரியவாதத்தை புரிஞ்சிட்டோம். அப்புறம் பரிணாமவாதத்துல சத்காரியவாதத்தை சாங்கியன் எப்படி சொல்றான் அப்படின்றத பார்த்தோம். இப்போ
சங்காதவாதம் அப்படின்னாக்கா அது என்னது அப்படின்னாக்கா, அதுக்கு பத்தி சொல்ற அவயவங்களுடைய சேர்க்கை தான் சங்காதவாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது பௌத்தர், பௌத்தர் சொல்றது. அதாவது இந்த அவயவங்கள்லாம் கொஞ்சம் அன்னைக்கே முதல்ல சொன்ன ஒரு வாட்டி 8வது ஸ்லோகம் சொல்ல தேவை நோய் ஞாபகம் அது சொன்னோம். அதோ யார் போற அப்படின்னு கேட்டாக்க, ஒரு அழகிய இளம் பெண் போகிறாள் அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுல என்னென்ன சேர்ந்திருக்கு? அழகு, இளமை, பெண்மை, போகி போதல், அதாவது செல்லுதல் அப்படிங்கிற ஒரு கிரியை, அதனுடைய காலம், நிகழ்காலம், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்திருக்கு. இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கொல்லையோ இதுதான் சங்காத்தம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து தெரியுது. எல்லாத்தையும் பிரிச்சுடுங்க, பெண்மை எடுத்துட்டாக்க பெண்ணுன்றது இல்லை, அழகு எடுத்துட்டாக்க அழகுன்றது இல்லை, இளமை எடுத்துட்டாக்க இளமைன்றது இல்லை, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அதுக்கு சங்காத்தம் பேர். ஒரு காரியம் சொல்றோம், அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு சமுதாயம் தான் அவயவங்கள், அவயவங்களுடைய சேர்க்கை தான் இந்த இடத்துல சங்காதம் சொல்லுது. அதனால இவா இந்த இவா சொல்றா பாருங்க, பௌத்தர் அவ இதை ஒத்துக்கிறா. இந்த மாதிரி பௌத்தம் சொல்றார், அது ஏற்கனவே சொன்னோம், பல பரமாணுக்கள், பதிவீ பிரமாணு, பார்த்திவ பிரமாணுன்னு பேரு, ஆப்திய பரிமாணு, ஜல பரிமாணு பரமாணு, தேஜஸ் பரமாணு, வாயு பரிமாணு பரமாணு, இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் உற்பத்தி ஆறுது. சூத்திரக்காரன் சமுதாய அதிகாரம்னே பேர், சமுதாய உபயேத்தாப்தின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிருக்க. இத மாதிரி இவை இந்த பரமாணுக்களுடைய சேர்க்கையினால பூதங்கள் உற்பத்தி ஆகுது, அந்த பூதங்களுடைய சேர்க்கையினால ஒரு காரியமானது உற்பத்தி ஆகுதுன்னு வைபாஷிகனும் அதே மாதிரி சௌத்ராந்திகனும் சொல்றார், ரெண்டு பௌத்தர். அது சங்காதவாதம் அப்படின்னு பேர். நமக்கு கூட சங்காதவாதம் உண்டு. நம்மளாம் என்ன சொல்றோம்னாக்கா, அவயவன்றது வேற, அவயவின்றது வேறன்றது கிடையாது. நையாய்கால் மாதிரி பல அவயவங்கள், பல அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவி அப்படின்னு சொல்றோம். பல அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவி. அது எதுக்கு அப்படின்னாக்க, எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கு. பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால அனைத்து பூதங்களும் அனைத்திலும் இருக்கிறது. இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புல பாஞ்ச பௌதிக தேகம் இது, பாஞ்ச பௌதிக தேகத்துல அனைத்து பூதங்களுடைய அவயவங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய இது. அது மாதிரி பல நூல்கள் சேர்ந்து ஒரு வஸ்திரம் உற்பத்தி ஆறுது, பல நூல்கள் சேர்ந்து ஒரு வஸ்திரம் அப்படின்னாக்க இது வந்து அவயவி, அவ்வளவுதான். அவயவ வேற, அவயவி வேறன்றது கிடையாது. நாலு நூல் சேர்ந்ததுனாக்க ஒரு வஸ்திரமா மாறி வருது, அவ்வளவுதான் இந்த இடத்துல அர்த்தம். இதை நாம வந்து பரிணாமவாதமா சொல்றோம். ஆனா இவா அப்படி சொல்லல. இவா என்ன சொல்றாங்க, எல்லாம் இந்த சங்காதங்கள் தான், அனைத்து பூதங்களும் அனைத்து பரமாணுக்களும் சேர்ந்து ஒரு பூதம் உற்பத்தி ஆச்சு, அனைத்து பூதங்களும் சேர்ந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆச்சு, அதெல்லாம் தனியா பிரிச்சுட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு இவா சொல்றார், பௌத்தர் சொல்றார். அதனால இந்த மாதிரியாக சங்காதவாதத்தை அவ வச்சுண்டா. அதுக்கப்புறம் விவஸ்தவாதம் அப்படின்னுட்டு ஒரு வாதம், இதெல்லாம் அத்வைதிகள் அங்கீகரிக்கிறது. விவர்த்தவாதம்ன்றது அத்வைதிகள் பிரதானமானவர், அதாவது எல்லாமே பொய், கயத்த பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, பாம்புன்னு ஞானம் வருது, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது இல்லையோ, இதுக்கு பேர் விவர்த்தம் அப்படின்னு பேர். மாறி தெரியுது, விபரீதமா தெரியுது, விபரீதமா தெரியறதுனால இது வந்து விவர்த்தவாதம் அப்படின்னு நான் சொல்றேன். இது பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு, அதனால பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருவே இது மாதிரி விவர்த்தம், விபரீதமா பிரம்மத்துக்கு தெரியறது. இந்த பிரபஞ்சமே இல்லாத பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியறது,
இப்படி தெரியறதுனால இந்த லோகத்துல வந்து நமக்கு எல்லா நாம ஆத்ம பகுத்துவம், வஸ்து பகுத்துவம், திரவிய பகுத்துவம், பிரபஞ்ச பகுத்துவம் இதெல்லாம் தெரியறது. பல ஆத்மாக்கள், பல பிரபஞ்சங்கள், பல பதார்த்தங்கள், பல திரவியங்கள் அப்படின்லாம் நமக்கு தெரியறது. வசுதக அது மாதிரி கிடையவே கிடையாது, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பா தெரியறது, ஒரு சிப்பிய முத்து சிப்பிய பார்த்துட்டு வெள்ளியா தெரியறது, இந்த மாதிரி விபரீத ஞானம் வரதுன்றோ. இந்த விபரீத ஞானத்தை தான் விவர்த்தம்னு சொல்றோம். இதுதான் காரியகாரண பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகள் சொல்றாங்க. இதுக்கு வந்து சுதப்பிரகாசிகையில ரொம்ப அற்புதமா பதில் சொல்றேன். சூத்திரக்காரர் வந்து பிரகிருதி அதிகரணத்துல சூத்திரம் சாதிக்கிறார், பரிணாமா அப்படின்னு சாதிச்சுட்டார். பரிணாமாத்துன்னு சூத்திரக்காரர் பண்ணிட்டார். ஏன் விவர்த்தனாத் அப்படின்னு சொல்றதானே, ஏன் சூத்திரக்காரர் மாதிரி பண்ணல, பரிணாமாத்துன்னு தான் சூத்திரக்காரர் பண்ணார். நீங்க சூத்திரக்காரர் சொல்லாத விஷயத்தை எப்படி நீங்க சொல்லலாம்? அந்த மாதிரி ஸ்ருதி வந்து என்ன பண்ணிடுத்துனாக்க, ததைக்ஷத பகுத்யாம் பிரஜாயேயே அப்படின்னு தான் சொல்லிடுது. ஐக்ஷத அப்படின்னு சொல்றது அது சங்கல்பித்தது அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒன் சித்தாந்தத்துல சொல்லணும்னாக்க வியவர்த்தத அப்படின்னு தானே சொல்லணும். வியவர்த்தத இது விபரீதமா மாறிடுத்து அப்படின்னு தானே சூத்திரக்காரர் சொல்றது. வேதம் சொல்றோம் உபனிஷத்து, ஏன் அத மாதிரி சொல்லல? உபனிஷத்து அத மாதிரி சொல்லவே இல்லை. உபனிஷத்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, தத ஐக்ஷத சோகாமயத அப்படின்னு அகாமயத. இப்போ பார்த்தல், சங்கல்பித்தல், கவனித்தல் இதெல்லாம் புத்திபூர்வ காரியமா இருக்கும். புத்திபூர்வகம் தான், அவாவா அறிவு தெரிந்துதான் அவா பண்றா. அதனால அப்படித்தானே சூத்திரக்காரர் சொல்ற, ஸ்ருதியும் சொல்றது. அதே மாதிரி நீ என்ன சொன்ன, ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம் சொல்ற, கயிறு பாம்பு அப்படின்னு நீ உதாரணத்தை காமிக்கிற. ஆனால் ஸ்ருதி என்ன சொல்லித்து, வாச்ச ஆரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு, மண்ணு மண்ணு கடம் இவைகள்லாம் தான் சொல்லிட்டு போச்சு ஸ்ருதி. இதை தவிர்த்து வேற ஒண்ணும் சொல்லவே இல்லையே. அதனால இப்போ இந்த பரிணாமவாதத்துல இருக்கக்கூடிய ஸ்ருதியினுடைய பிராமாணிகத்தம் நீ சொல்ற விவர்த்தவாதத்துல இல்ல. அந்த மாதிரி இப்போ அசத்காரியவாதம் அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொன்னதோ அல்லது பௌத்தன் சொன்னதோ மாத்தியமிக்கன் சொன்னதோ அது வரலையே, எதுவுமே வரலையே இங்க ஸ்ருதி இல்ல. சூத்திரக்காரன் சொல்லல, சூத்திரக்காரன் உங்க பட்சபாத்தின்னு சொல்லலாம். ஸ்ருதி வேதமானது என்ன சொல்லிடுத்துனாக்க, பரிணாமவாதம் தான் சொல்லிட்டு போயிடுச்சு. மண்ணு கடமா மாறுறது அததான் சொல்லித்தது. இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு வரலாம். பரிணாமவாதம் அப்படின்னாக்க சாங்கியனும் பரிணாமவாதம் சொன்னான், நாமனும் பரிணாமவாதம் சொல்றோம். சாங்கியன் சொல்றது என்ன அப்படின்னாக்க, அதுல அந்த வஸ்து இருக்குது, காரணத்துல காரியம் இருக்குது, அது வந்து காரக வியாபாரத்தினால வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னான். அத சூத்திரக்கார திருவுள்ளமா அங்கீகரிக்கல எம்பெருமானார். ஏன் அப்படின்னா, இப்ப மண்ணு கடம் அந்த திருஷ்டாந்தான்னு சொல்றது, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் தானே சொல்லியிருக்குது. எதை அறிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிஞ்சுள்ளாமோ அப்படின்னு தான் ஸ்ருதி சொல்லிட்டு. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தாக்க இந்த மாதிரி இல்லை, ஒரு நிலை இன்னொரு நிலையை அடையிறது, ஒரு நிலை இன்னொரு நிலையை அடைகிறது தான். நான் குழந்தையா பிறந்தேன், அப்ப என்ன நாராயணன் பேர், இன்னைக்கு நான் கிழவனா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு நாராயணன் தான் பேர். நிலைதான் மாறித்து, அப்போ சைஷவாவஸ்தா, அதுக்கப்புறம் யவ்வனாவஸ்தா, இப்போ வார்த்தகாவஸ்தா, அவ்வளவுதான். நிலை மாறித்து தவிர்த்து அதனுடைய பேரோகரோ மாறலையே. அதனால இதுதான் திரவியம் அப்படியே இருக்கு, திரவியம் அப்படியே இருக்கு, திரவியத்தினுடைய நிலைகள் மாறுகின்றன. இதுதான் பரிணாமவாதம், இதுதான். அதனால இந்த பரிணாமம்லாம் காலபேதாத்து தேசபேதாத்து
அது மாறி மாறி இருக்கலாம். அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதையினால நிலைகள் தசைகள் தான் மாறுறது, அதுதான் பரிணாமம்னு நாங்க சொல்றோம். இது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. ஏன்னா இது வந்து சததூஷணியோட காமிச்சிருக்காரு பெருமாள் சுவாமி தேசிகன், அது பாஷ்யகாரன் சொல்றாரு. பாஷ்யகார சாட்சித்தான் தேசிகன் சாதிக்கிறார். தத்வேதம் தருகி அவ்யாக்கிருதம் ஆசீத் அப்படின்னு ஒரு வாக்கியம், தன் நாமரூபாபியாம் வியாகிரியதன் பதம் அங்க வாக்கியம் இருக்கு. முதல்ல எப்படி இருந்ததுன்னாக்கா, இதோ இந்த பிரபஞ்சமானது அவ்யாக்கிருதமாக இருந்தது. அவ்யாக்கிருதம் என்ன அர்த்தம்? நாமரூபங்கள்லாம் இல்லாம ஒரு சமுக்தாகாரமா இருந்தது, பிரம்மத்துக்கிட்ட எல்லாம் ஒட்டிண்டு இருந்தது பிரளயத செய்தோம். இப்ப என்னாச்சு அப்படின்னாக்கா, உற்பத்தி ஆயிடுச்சது. அதாவது நாமரூப வியாகரணம் வந்துருச்சு, நாமரூப வியாகரணம் இப்ப வந்துருச்சு. அதனால அதனுடைய சூக்ம தசை போய் ஸ்தூல தசை வந்துருச்சு, ஸ்தூல தசை வந்துருச்சு. இதுதான் விசிஷ்டாத்வைத இதுவா சொல்றதுக்கு சுவாமி தேசிகன் வந்து உதாரிச்சிருக்கார் இதுல சதுரோகணியில. அதனால இத்த கொண்டுதான் பார்க்கணும். ஆகையினால பரிணாமவாதம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல, சாங்கியம் சித்தாந்தத்துல இருந்தா கூட காரணமே காரியம், காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான், அது ஒத்துக்க முடியாது. இதனாலேயே ஒரு கடம் நீ வந்து நிலையை ஒத்துண்டமா ஆகணுமா வேண்டவா அப்படின்னு கேட்கிற, ஒரு நிலையை அங்கீகரிச்சு ஆகணும், நையாயிக்கணும், ஒத்துக்கணும், தசை அவஸ்தைகளை ஒத்துக்கணும். எல்லாரும் அவஸ்தைகளை ஒத்துண்டிருக்கா, ரெண்டு பேரும் அங்கீகரிச்ச அவஸ்தையினாலேயே இது சித்தி சொல்றதுன்னாக்கா, இதை மீறி ஒரு தனி திரவியம் ஒண்ணு, காரியம்ன்றது திரவியம், காரணம்ன்றது தனி திரவியம், காரியம்ன்றது தனி திரவியம், ஏன் அப்படி சொல்ற நீ? அந்த மாதிரி வேறுபாடு வேண்டாமே, தனியா கற்பிக்க வேண்டாம். ஒரு சாஸ்திரத்தை சொல்லுவார், தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே கிம் தேன அப்படின்னு கேட்பார். அந்த காரணத்தினாலேயே எல்லாம் சித்திச்சுடுத்துனாக்கா, தனியா ஒரு காரணத்தை எதுக்கு நீ கல்பிக்கிற அப்படின்னு கேட்பார். அதாவது அவஸ்தா நிலை தசை அதனாலேயே இது சித்திச்சுடுத்துனாக்க, தனியா இதுக்கோசரம் உன்னை நீ கல்பிக்கணுமா ஒரு திரவியம்னு? அது தேவையில்லை. அதனால இந்த வைசேஷிகன் சொல்றதோ மாத்தியமிகன் சொன்னா அசத்துல இருந்து அசத்து அப்படின்னா, நாங்க அப்படி எடுத்துக்கலையே, ஏன்னா ஸ்ருதி அப்படி சொல்லலையே. நீ சொல்ற எல்லாம் அசத்து அசத்துன்னு சொல்ற, எல்லாம் அசத்துன்னா லோக விவகாரத்துக்கு நீ என்ன சொல்லுவ? இது பிரமன் சொல்லணும், பிரமன் சொன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த பிரம இது அஜானத்தினால வருதுன்னு சொல்லணும், பிராந்தியினால. அதுக்கு என்ன பிரமாணம்? ஏதாவது ஒரு பிரமாணம் நீ சொல்லுவ, எதுவுமே இல்லைன்னு சொல்றவன் இதுக்கு ஒரு பிரமாணத்தை அங்கீகரிக்கணும். பிரமாணத்தை அங்கீகரிச்சேன்னாக்க எதுவுமே இல்லைன்னு சொன்னவன் பிரமாணமே இல்லைன்னு நீ சொல்லணும். பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அது சித்திக்கவே சித்திக்காது. பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டா உன்னுடைய சித்தாந்தம் அபசித்தாந்தமா மாறிடும். ஆகையினால பௌத்தன் சொல்ற பட்சமோ, வைசேஷிகன் சொல்ற பட்சமோ, அல்லது சாங்கியன் சொல்ற பட்சமோ, அல்லது அத்வைதம் சொல்ற பட்சமோ எதுவுமே சரியன்று. எல்லாம் இந்த சூத்திரகாரருடைய திருவுள்ளம் ஸ்ருதியை அடியொற்றியே இருக்கு. அதனால இந்த பரிணாமவாதம் தான் சரியானது. இதன் பேர்ல தான் அவ பரமாணு காரணவாதம் ஆரம்பிக்கிறார் வைசேஷிகள். ஏன்னா பரமாணுவாதம் முதல்ல இருந்தது, அதன் பிறகு காரியம்லாம் உற்பத்தி ஆகுதுலாம் சொல்லப்போறார். அதனால இது அத்தனைக்கும் விரோதம்னு சாதிக்கணும். ஆகையினால இந்த காரியகாரண வாதம்ன்றது, காரியகாரண பாவம் அதனுடைய வாதங்கிறது பலதரப்பட்டது. அத அத்தனையும் எம்பெருமானால் சாதிக்கிறது சூத்திர இதுல ஸ்ரீபாஷ்யத்துல, அது அத்தனையும் சுவாமி தேசிகன் குரோடீகரிச்சு இந்த தத்வம்சாகலாபத்துல 18வது ஸ்லோகத்துல இருந்து சாதிக்க போறேன். அதே மாதிரி நாயக சரத்திலையும் வரும், புத்தி சரத்திலையும் வரும், அதெல்லாம் வரிசையா சேவிக்கலாம். இன்னைக்கு இந்த அவதாரிகையோட போறோம். கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாகினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.